வீட்டுக்காரங்க என்ன பட்ஜெட்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆலோசனை எப்படி பண்ணால் இது நல்ல ஒரு வாரண்டியில் வரும், ஒரு லைஃப் வரும். இந்த ஆலோசனைக்கு பார்த்திங்கன்னா நாம் அவங்கள்ட்ட எந்த வித காஸ்ட்டும் வாங்குறது இல்லை. இந்த வாரண்டி வந்து நாம் லேபர் வாரண்டி சேர்த்து கொடுக்குறோம். யாரும் பொதுவாக யாரும் லேபர் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. பொதுவாக டிசைனிங் ஒரு வாளுக்கு ஒரு சில வீட்டில் பண்ணுவாங்க, ஸ்டென்சிலோ ராயல் பிளேவோ இப்படி ஏதாவது இருக்கட்டும், அதை வந்து நாம் ஃப்ரீயாக பண்ணி தரோம். இப்போ ஒரு 10x10 ரூம் இருக்குன்னு வைங்களேன், அந்த ரூமுக்கு பெயிண்ட் பண்ண மொத்தமாக எவ்வளோ செலவாகும்? ஒரு பீஸ் பட்டி, ப்ரைமர், ஒரு கொட்டு, ரெண்டு கொட்டு எம்எஸ்டன், இப்படி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 9 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மெட்டீரியல் லேபரோடு சேர்த்து சொல்கிறோம். ப்ரைமர் காஸ்ட்டு குறைச்சிட்டுன்னா ஒரு 7 ரூபாய்க்கு நம்ம பண்ணிடலாம் சார், டேரெக்டாக ரெண்டு கோட்டு வந்து கலர் மட்டும் போடுறதுக்கு. சரி சரி. இப்போ இந்த பழைய வீட்டில் வந்து இந்த தேய்க்கிறது சின்ன சின்ன ஏர் கிராக்கெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கு சரி பண்ணிவிட்டு அதே தான் சார் சரி பண்ணிவிட்டு தான் சொல்கிறேன் சார். இப்போ வந்து இப்போ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க வைங்க, இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது கால் பண்ணி கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுறக்கூடாதுன்னு இதை பாதியில் விட்டுட்டு போயிடுவீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அது புது வீடு இல்லை பழைய வீடு, இதுக்கெல்லாம் ரேட்டு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருந்திருக்கும். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோகள் போட்டிருந்தோம். இருந்தாலுமே அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற டவுட்டுமே நிறைய பேருக்கு இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஒரு பழைய வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுறீங்களோ இல்லை உங்கள் புது வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுறீங்களோ கம்மியான காஸ்ட்டு எவ்வளோ ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெயிண்டிங்லேயே எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன ரேட் ஆகுது அப்படின்ற டீட்டெயில் கூட எல்லாமே இந்த வீடியோவில் வரும். வணக்கம் சார். எஸ்கே ப்ரொஃபஷனல் ஹோம் பெயிண்டிங். நம்மளுடைய நேட்டிவ் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம். நம்ம வந்து இந்த பெயிண்டிங் ஃபீல்டில் கடந்த ஒரு 14 வருஷமாக நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பெயிண்டர்ஸ் தான். நம்மள்ட்ட இருக்கிற டீமில் இருக்கிறவங்களும் அதே தான். நம்ம ஒரு 3 விஷயம் மற்ற பெயிண்டருக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் சார். அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக ஒரு ஆலோசனை கொடுக்குறோம் சார். ஒரு பில்டிங்க்கு தமிழகத்தில் நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் பார்த்து கூப்பிட்டு வந்து எங்களோட பில்டிங் வந்து பாருங்கள், ஒரு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு அந்த பில்டிங்குடைய ஆலோசனை கொடுக்குறோம். இது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த முறையில் பண்ணால் ஒரு வாரண்டி கிடைக்கும், அவங்களுடைய வீட்டுக்காரங்களுடைய பட்ஜெட் எந்த முறையில் இருக்குது, இப்படிலாம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறோம் சார். இந்த ஆலோசனைகள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்கள்கிட்ட எந்த ஒரு காஸ்ட்டும் நம்ம வாங்குறது கிடையாது சார். இது வந்து தமிழகத்தில் அவங்க எங்கே இருந்து நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி கூட்டாலும் நம்ம போய் இந்த ஆலோசனை கொடுக்குறோம் சார். நம்மளுடைய கொட்டேஷனும் நம்மளுடைய ஆலோசனையும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அந்த பில்டிங்குடைய ஸ்கொயர் ஃபீட் என்னவோ அதுக்கான பைசா மட்டும்தான் சார் நம்ம வாங்கி பண்ணிட்டு வரோம் சார். இது மொதல் விஷயம் சார். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ ஒரு வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுறாங்கன்னா வாரண்டி இருக்குது. ஒரு எக்ஸ்டீரியர் பிராண்டுக்கு வாரண்டி இருக்குது. 3 வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம் இப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து மெட்டீரியலுடைய வாரண்டி தான். ஆனால் இந்த மெட்டீரியலை வந்து முறையாக அடிக்கணும் சார். முறையாக அடிக்கணும்னா அது ஒரு பழைய வீடாக இருக்குன்னா அது எந்த முறையில் இருக்குது, அதோடைய ஓதம் எப்படி இருக்குது, செவத்துடைய நீர் எப்படி இருக்குது, பாசி எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா தேய்ச்சிட்டு சரியான முறையில் அந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த எமல்ஷன் கோட்டிங்கை நம்ம முறையாக பிளான் பண்ணி கரெக்டாக நம்ம பண்ணும்பொழுது அந்த வாரண்டி அப்படியே நம்ம வந்து அவங்க வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கலாம் சார். அதனால் இந்த லேபர் வாரண்டி நம்ம வந்து சேர்த்து கொடுக்குறோம் சார். பொதுவாகவே பெயிண்டர்ஸ் பார்த்திங்கன்னா லேபர் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் ஏன் லேபர் வாரண்டி கொடுக்குறோன்னா இப்போ நம்ம போய் தமிழகம் முழுவதும் போய் ஒரு வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம மேலே உள்ள நம்பிக்கை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் சார். அதனால் இந்த லேபர் வாரண்டி கொடுக்குறோம். இந்த லேபர் வாரண்டி என்னோட கைப்பட வந்து அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் சார். அப்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வாரண்டி சார். இந்த 5 வருஷத்தில் அந்த பில்டிங்கில் ஏதாவது ஒரு உரிச்சலோ ஏதாவது ஒரு விரிசலோ இந்தமாரி ஏதாவது ஒரு ஃபால்ட்டு வந்துச்சுன்னா அந்த வாரண்டிக்கு வந்து நான் வந்து பொறுப்பு சார். அதை வந்து நாங்கள் வந்து சரி பண்ணி தரோம் சார். இது வந்து ரெண்டாவது விஷயம் சார். மூணாவது இன்னொரு விஷயம், ஒரு வீட்டுக்கு இன்னர் எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் பண்ண நமக்கு கொடுக்கும்பொழுது ஒரு வீட்டுக்கு உள்ள இன்னர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாளுக்கு வந்து டிசைனிங் பண்ணுவாங்க. அது வந்து ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஸ்டென்சிலு, ராயல் பிளே டிசைனிங், இப்படி ஏதாவது ஒரு வாளுக்கு டிசைன் வந்து அவங்க பிக்கப்பாங்க. அந்த டிசைனிங் வால் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரோம் சார் அவங்களுக்கு. அது எப்படி ஃப்ரீயாக பண்ணித்தரோம்னா லேபர் காஸ்ட் இல்லாமல் நம்ம வந்து ஒரு வாளுக்கு ஃப்ரீயாக நம்ம வந்து பண்ணித்தரோம் சார். ஒரு ஆஃபர், நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆஃபர் சார். இப்படி ஒரு 3 விஷயம் வந்து நாங்கள் வந்து பெயிண்டிங்கில் ஒரு பெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் சார். இப்போ பெயிண்டிங் வந்து எத்தனை லேயராக பண்ணுறீங்க, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சார் நம்ம ஃபஸ்ட்டு இன்னர் எடுத்துக்கலாம். இன்னர் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து புது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 கோட்டிங் வரும். அது அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு 2 கோட்டு அப்ளை பண்ணுவாங்க. அந்த பட்டியை வந்து நல்லா வாட்டர் ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு லெவலுக்கு சீலிங் வால்ஸ் எல்லாமே லெவலுக்காக தேய்ச்சிட்டு கூட்டிட்டு டஸ்ட்டெல்லாம் வெளில அத்தி போட்டுட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணுறோம். அதாவது அது வந்து 4வது கோட்டிங்கில் வரும். ப்ரைமர் அப்ளை பண்ணுறோம். 2 கோட்டு எமர்ஷனல் கோட்டிங் வருது. இப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கோட்டிங் கணக்கு வந்துடுது. இந்த 6 கோட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம 21 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் சார். அதாவது டிராக்டர் எமர்ஷன் பேசிக்கான ஒரு குவாலிட்டி அது. அதுலேருந்து நம்ம 21 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் லேபர் இது ரெண்டும் சேர்த்து தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு வரேன் சார்.
இது ஒரு இன்னருக்குள்ள ஒரு ப்ராசஸ் சார். சரி சரி சரி. இப்போ வந்து இது எப்படி ஸ்கொயர் ஃபீட் கணக்கா? ஆமாங்க சார், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 21 ரூபா சார், மெட்டீரியல் அண்ட் லேபர். இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, ஸ்கொயர் ஃபீட் கணக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரூமுக்கு பெயிண்ட் அடிக்க எவ்வளோ ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. அது எப்படி ஒரு ரூம் கணக்கு பண்ணும்போது எப்படி கணக்கு பண்ணுவீங்க சார்? இப்போ இந்த வால் பார்த்தீங்கன்னா இது ஒரு 10x10 கணக்கு வச்சுப்போம். ஒரு நீட்டு ஒரு 10 அடி, ஒரு அகலம் ஒரு 10 அடி, 10x10 100 ஸ்கொயர் ஃபீட் கணக்கு. இப்போ 100x அந்த 21 ரூபா ஸ்கொயர் ஃபீட் கணக்கு வருது. அப்போ 100x21 பார்த்தீங்கன்னா 2100 ரூபா வருது ஒரு வாலுக்கு. அது மெட்டீரியலோட லேபரோட ஒரு வாலுக்கு பண்ணுறோம். அப்போது ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா 4 வால் வருது. 4 வால் கணக்கு பண்ணி 400 ஸ்கொயர் ஃபீட்டு, சீலிங் ஒன்று சேர்த்து 100 ஸ்கொயர் ஃபீட்டு, மொத்தம் 500 ஸ்கொயர் ஃபீட் ஆகிடுச்சு. இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த ஜன்னல் டோரு இப்படியான இதெல்லாம் இருக்கும். அதுக்கு என்னவோ ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டோ ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட்டோ என்ன அது வருதோ அதை நம்ம கழிச்சிக்கிறோம். ஒரு பெட்ரூம் ஒரு 10x10 ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு தோராயமாக வச்சுக்கலாம் சார். இந்த 450x21 போட்டோம்னா எவ்வளோ காஸ்ட் வருதோ அந்த காஸ்ட்டு வந்து மெட்டீரியலோட லேபரோட அந்த ரூமுக்குள்ளே ஒரு ப்ரைஸ் சார். இது இப்போ வாசக்காலுக்குலாம் எப்படி என்ன ரேட்டில் வாங்குறீங்க சார்? இப்போ பாலிஷ் பண்ணியிருக்கிறோம் சார். இந்த டோருக்கு பாலிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 90 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். சீலர் பாலிஷு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மெலமன் பாலிஷு, மெலமனுக்கு மேலே பியூ, இப்படி கேட்டகரி ஏறும்போது 120-130 இந்த ரேஞ்சுக்கு வரும். ஆனால் பொதுவாக நம்ம வந்து வுட்டு கிரில்லு நிலக்கால் இதுக்கெல்லாம் ரேட்டு வகையாக போகாமல் அதுக்கு என்ன லேபர் ஆகுதோ, இப்போ ஒரு இந்த ஒரு வாசக்கால் இருக்குன்னா ஒரு 3 லேபர் ஆகுதுன்னு வச்சுங்க. ஒரு தேய்க்கிறதுக்கு, ஒரு ஷீலர் போடுறதுக்கு, ஒரு பாலிஷ் போடுறதுக்கு 3 லேபர் ஆகுது. அந்த 3 லேபர் காசும் ஒரு பாலிஷ் ஜாமான் ஒரு 2000 ஆகுது. ஒரு 5000 ரூபா இருந்ததுன்னா ஒரு வாசக்கால் டோர் வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துடலாம். இப்படி கணக்கு பண்ணி ஒரு மொத்தமாக ஒரு வீட்டுக்கு எத்தனை பாலிஷ் பண்ணுறோமோ, ரெண்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு 2 டோர் பாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் எனாமல் ஒர்க்லாம் இருக்குது. இதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு லேபருக்கும் ஒரு மெட்டீரியலுக்கும் எவ்வளோ ஆகும்னு பார்த்து அப்படி பண்ணோம்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம பொதுவாகவே இப்படி கொடுத்துட்றது, ஒரு 10000 ரூபா இவ்வளோ ரவுண்டாக ஆகிடும் மொத்தமாக கணக்கு பண்ணி, அது என்ன லேபரோ மெட்டீரியல் ஆகுமோ கணக்கு பண்ணி அவங்கள்ட்ட அதை சொன்னும் போது அது அவங்களுக்கு சீப்பாக இருக்கும். பாலிஷு, விண்டோ, கிரில் இந்த ஒர்க் எல்லாமே இப்படி பண்ணி தரும். இப்போ சுற்றி வாலுக்கு அடிக்கிறது ஒரு 6 கோட்டிங் சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க சார், கோட்டிங்கு. இப்போ சீலிங்க்கு அதே மாதிரி 6 கோட்டிங் வராதா? சீலிங்க்கும் 6 கோட்டிங் வந்துடும் சார். சீலிங்கு அப்படின்னா சீலிங்கு அதே 2 கோட்டு பட்டி தேய்ச்சிட்டு ப்ரைமர் 1 கோட்டு, 2 கோட்டு ஒயிட்டு சார். மொத்தம் இதுவும் 6 கோட்டு வந்துடும் சார். அதுவே சேம் தான், சீலிங்கோட சேம் தான். சரி, இப்போது புது வீட்டுக்கு ரேட்டு சொல்லிட்டீங்க, ஒருவேளை பழைய வீட்டுக்கு அடிக்கணும்னா அதுக்கு என்ன ரேட்டு, என்ன பண்ணுவீங்க சார்? பழைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பட்டிங்கிறது 1 டைம் தான் சார், ஒரு பில்டிங்க்கு பட்டி அப்படியே இருக்கும். அதனால் ரீஒர்க்குன்னும் போது பட்டி இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. அதனோட டச்சப் பட்டி எந்தெந்த இடம்லாம் டேமேஜாக இருக்கோ அதுக்கெல்லாம் பீஸ் பட்டி பார்த்துட்டு லெவல் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு 2 கோட்டு எமர்ஷன் போயிடலாம். அது ஒரு பீஸ் பட்டி, ப்ரைமர் 1 கோட்டு, 2 கோட்டு எமர்ஷன், இப்படி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 9 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மெட்டீரியல் லேபரோட சேர்த்து சொல்கிறோம், மெட்டீரியல் லேபரோட சேர்த்து 9 ரூபா சொல்லிடுறோம். சரி சரி. இப்போ வந்து ஏற்கனவே அடித்த பெயிண்ட் இருக்குது, அது மேலேயே பெயிண்ட் அடிக்க மாட்டீங்களா? அடிக்கலாம் சார். இப்போ நல்லா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் எனக்கு பிடிக்கல மாற்றணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னும் போது நம்ம வந்து டைரெக்டாக போட்டுடலாம். டைரெக்டாக எப்படி போடலான்னா, ஒரு டார்க் கலர் இருந்துச்சுன்னா அவங்க வந்து எனக்கு லைட் கலராக வேணும்னாங்கன்னா நம்ம டார்க் கலர் மேலே லைட் கலர் ஏற்ற முடியாது சார். அது ப்ரைமர் போயிட்டு தான் வந்து போனால் தான் அதனுடைய ஒரிஜினாலிட்டி நமக்கு கிடைக்கும். அதுவே லைட் கலர் இருந்து ஒரு டார்க் கலர் கேட்குறாங்கன்னா டைரெக்டாக போட்டுடலாம். அப்படி டைரெக்டாக போடும்போது நம்ம அந்த ப்ரைமர் காஸ்ட்டு குறைச்சிக்கலாம் சார். ப்ரைமர் காஸ்ட்டு குறைச்சிட்டுன்னா ஒரு 7 ரூபாய்க்கு நம்ம பண்ணிடலாம் சார். டைரெக்டாக 2 கோட்டு வந்து கலர் மட்டும் போடுறதுக்கு 7 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம் சார். மெட்டீரியலோட லேபரோட சொல்லிடுறேன் சார். இதே மாதிரி வெளியே பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் அதே பேர்? ஆமாம் சார், வெளியிலையும் அதே தான் சார். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ்ன்றது ஒரே டைம் தான் சார், பில்டிங்கு ஒரு புது பில்டிங்கு. ஆனால் வந்து ரீஒர்க்குன்னும் போது டைரெக்டாக ப்ரைமர் தான், அதுவும் அதே மெத்தட் தான். அதுவும் வந்து எது டேமேஜ் ஆகிருக்கோ, எது உறிஞ்சிருக்கோ, பாசி ஈசி பிடிச்சிருக்கோ அதெல்லாம் தேய்ச்சிட்டு நம்ம பீஸ் பட்டி வச்சுட்டு டைரெக்டாக எக்ஸ்டீரியர் ப்ரைமர் வாங்கி அடிச்சுட்டு 1 கோட்டு அடிச்சுட்டு எக்ஸ்டீரியர் எமல்ஷன் 2 கோட்டு, இது பார்த்திங்கன்னா ஒரு 3 கோட்டு பண்ணிக்கலாம் சார். அது பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு பண்ணிடலாம் சார் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. அதாவது 1 கோட் ப்ரைமர், 2 கோட்டு எமல்ஷன் ஒரு பழைய வீட்டுக்கு. சரி சரி. இப்போ இந்த பழைய வீட்டில் வந்து இந்த தேய்க்கிறது சின்ன சின்ன ஏர் கிராக்கெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கு சரி பண்ணிவிட்டு அதே தான் சார், சரி பண்ணிவிட்டு தான் சொல்கிறேன் சார். சரி பண்ணிவிட்டு தான் அடிப்பீங்க அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில்? அதே ரேட்டில் பண்ணிக்கலாம் சார். இப்போது 21 ரூபா சொல்கிறீங்க, பழைய வீட்டுக்கு அதே மாதிரி ரேட்டு சொல்கிறீங்க. எல்லாமே ஏஷியன் எமல்ஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க, டிராக்டர் எமல்ஷன்? நம்ம ஏஷியன் தான் சார், அதனால தான் நம்ம ஏஷியனில் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு, அதனால தான் நம்ம லேபர் வாரண்டி அதில் நம்ம கொடுத்துட்டு வரோம். சரி. இப்போ அது இல்லாமல் எனக்கு வேறு பெயிண்ட் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா? ஓகே சார், பண்ணி கொடுக்கலாம் சார். அவங்களோட வீட்டுக்காரங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பண்ணி தரலாம் சார். சரி சரி. அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் எப்படி மாறும்? மெட்டீரியல் அவங்க வாங்கி தரணுமா இல்லை நீங்களே வாங்கி? இல்லை சார், இது டிராக்டர் எமிஷனுடைய ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிராண்ட்லேயே, அதில் ஒரு பிராண்ட் இருக்கும், அந்த பிராண்டுக்கு மென்ஷன் பண்ணி நம்ம அதே ரேட்டுக்கு கொண்டு வரலாம் சார். ஆனால் ஒரு இப்போ டிராக்டர் எமிஷன்றது ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு பெரிய நம்ம எமிஷனில், அது இப்போ அதுக்கு மேலே போகணுங்க பார்த்தீங்கன்னா ப்ரீமியம், ப்ரீமியம் மேலே போனீங்கன்னா ராயல்,
இப்படி கேட்டகரி இருக்குது சார். இப்படி கேட்டகரி போகும்போது ரிலேட்டிவ் டீட்டெயில் கொஞ்சம் மாறுது, ஒரு 2 ரூபா 3 ரூபா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் சார். சரி, இப்போ வந்து இந்த டெரஸில் அடிப்பாங்க இல்லையா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு, அந்த பெயிண்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? மேலே வந்து ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா டேம்ப் ப்ரூஃப்னு ஒரு பிராண்ட் இருக்குது சார். அது பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபாய்க்கு நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணுறோம் சார். பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு ப்ரைமர் போட்டுட்டு 2 கோட்டு டேம்ப் ப்ரூஃப் போடுறோம் சார். அது பண்ணும்போது உங்களுக்கு நல்லா மேலே வந்து அந்த வாட்டர் லீக்கேஜ், அப்புறம் வந்து 10% டிகிரி செல்சியஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த வெப்பத்தை வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது சார். அது 15 ரூபாய்க்கு மெட்டீரியலோட லேபரோட நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சார். ஃபுல் வீடுக்கும் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தா மட்டும்தான் பண்ணுவீங்களா, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் பண்ணி கொடுப்பீங்களா? இப்போ பெயிண்டிங்கில் நிறையா விஷயங்கள் இருக்குது சார். இன்னர் மட்டும் பெயிண்டிங் பண்ணுவாங்க, சிலது எக்ஸ்டீரியர் மட்டும் பண்ணிக்கிறேன் நான் அப்புறமா உள்ளே பண்ணிக்கிறேன் பாங்க, இல்லை எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு எனக்கு டிசைன் மட்டும் வேணும்னு கேட்பாங்க. அப்புறம் அதுவும் முடிஞ்சிச்சுன்னா பாலிஷ் இருக்குது எனக்கு பாலிஷ் மட்டும் பண்ணி தரணும், இல்லைன்னா மேலே மொட்டை மாடியில் ரூஃப் பெயிண்டிங் மட்டும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்படி வந்து தனிப்பட்ட முறையில் இந்த ஒர்க் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார். அது எங்கேனாலும் நம்ம போய் அந்த ஒர்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு வரோம் சார். அதுக்கும் இதே ரேட்டு தான் வாங்க? இதே ரேட்டு தான் சார், ஒரே ரேட்டு தான், ரேட்டு டீட்டெயில் எல்லாமே ஒரே தான் சார். அவங்க மொத்தமாக கொடுத்தாலும் அதே ரேட்டு தான், தனித்தனியாக பிரித்து கொடுத்தாலும் அதே ரேட்டு தான் சார். ஆனால் இப்போ அந்த பெயிண்ட் வந்து 5 வருஷம் வாரண்டி இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் பண்ணித்தரேன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ அந்த வீட்டுக்காரங்க அதாவது வீடு வந்து பாத்ரூம் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும், பண்ணலை அப்படின்னா அது வந்து லீக்கேஜ் ஆகி இந்த மாதிரி பெயிண்ட் உரியிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அது வந்து வீட்டுக்காரங்களுடைய தப்புன்னு சொல்லுவீங்களா, இல்லை அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணும்? ஆமாம் சார். சார், இப்போ பைப்பு கனெக்ஷன் சரியாக இல்லைன்னா அதுலேருந்து நீர் கசி வந்துக்கிட்டே இருக்கும் சார். அது உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற பெயிண்டை வந்து வெளில தள்ளும் சார். அது ஃபால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது பிளம்பர் ஃபால்ட்டு சார். அது நாங்கள் சொல்கிற ஃபால்ட் எதுனா பழைய பெயிண்ட் ஏற்கனவே வந்து அது வந்து வீணா போய் அது வந்து செவத்துல இருக்கும்போது அதை ரிமூவ் பண்ணாம அடிக்கிறது, இப்படியான ஒரு ஃபால்ட் இருக்கு சார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஃபேடே ஆகாது சார். ஒரு டார்க் கலரே சொல்றேன், லைட் கலர்லாம் உங்களுக்கு 5 வருஷம் கூட ஓரளவுக்கு ஃபேடாகாம இருக்கும். ஆனா வந்து கரெக்டா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம தண்ணி வந்து என்ன கெப்பாசிட்டியோ அதை கொடுத்து நம்ம வந்து அந்த 2 கோட்டை அப்ளை பண்ணும்போது அது ஃபேட் ஆகாது சார். எத்தனை வருஷமோ அது அந்த வருஷத்துக்கு ஃபேடாகாம இருக்கும். அதுக்கு நாங்க பொறுப்பு இருக்கிறோம் சார். எங்களுடைய முறையான ஒரு பெயிண்டிங்ல ஏதாவது குறைச்சலா இருந்ததுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு சார். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த வீடு. ஆமாம் சார். இந்த வீட்டுக்கு என்ன ப்ரைஸில் பண்ணீங்க, என்ன மெட்டீரியல் போட்டு பண்ணியிருக்கீங்க? சார், இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 கோட்டு பட்டி ப்ரைமர் இப்படி 6 கோட்டிங்க மொத்தம் 21 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டில் டிராக்டர் எமல்ஷன் ஷைன் பண்ணியிருக்கிறோம் சார். டிராக்டர் எமல்ஷன்லேயே ஷைன் பண்ணியிருக்கிறோம் சார். ஷைன் வரும்போது ரேட்டு அதிகமாக போவோம். ஆனால் சார் என்ன பண்ணாங்க, ஒரு டிசைன்லாம் எனக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டார். பாலிஷ் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே நிறையா இருந்ததுனால அதுவும் போகல. மேலே மொட்டை மாடிக்கு டேம்ப் ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸ் ரூஃப் டைல்ஸ் போட்டார். அதனால என்ன ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாமே என்னடா பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த பிராண்டில் டிராக்டர்ங்கிறது டிராக்டர் ஷைன் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார். இந்த 21 ரூபாய்க்கு அதை ஒரு ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணி தரணுமேன்றதுனால டிராக்டர் ஷைன் பண்ணி கொடுத்துருவோம் சார். நீங்கள் பார்க்குறது இந்த வீடு ஃபுல்லாகவே டிராக்டர் ஷைன் தான் சார். எக்ஸ்டீரியரில் என்ன யூஸ் பண்ணுங்க? எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா அப்பாக்ஸ் போட்டுருக்குறோம் சார். 5 வருஷம் வாரண்டி சார். இந்த 5 வருஷம் வாரண்டி நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் சார். ஒரு புது வீட்டுக்கு எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா 1 கோட்டு ஒயிட் வாஷு, 1 கோட்டு எக்ஸ்டீரியர் ப்ரைமரு, 2 கோட்டு ஏசி எமல்ஷன், இப்படி மொத்தம் 4 கோட்டிங் வருது. இந்த 4 கோட்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் லேபரு ஸ்கொயர் ஃபீட்டு 12 ரூபாய்க்கு பண்ணுறோம் சார். இது பார்த்தீங்கன்னா ஏசு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் வாரண்டி வரும். இது வந்து எனக்கு அப்பாக்ஸ் வேணும், ஒரு 5 வருஷம் வாரண்டி தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பாக்ஸ்னா அதுலேருந்து ஒரு 3 ரூபா எக்ஸ்ட்ரா போகும் சார். ஒரு 15 ரூபாய்க்கு பண்ணலாம் சார். இப்படி ஒரு ஒரு பிராண்டு மேலே போகும்போது ஒரு 2 ரூபா 3 ரூபா எக்ஸ்டன் ஆகும் சார். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து அப்பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சார், இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு நம்ம அப்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம் சார். இப்போ ரூமுக்குள்ளேயே ஜன்னல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ அந்த ஜன்னலுக்குலாம் வந்து பாலிஷ் பண்ணுவீங்களா, பெயிண்ட் அடிப்பீங்களா, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும்? பாலிஷும் பண்ணிக்கலாம், நம்மளும் பண்ணிக்கலாம் சார். நம்ம வீட்டுக்காரங்களுடைய ஆப்ஷனை பொறுத்து இருக்கு சார் அது. அதேமாதிரி ஒரு ஒரு மரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பாலிஷ் பண்ண முடியும். அதனால் பாலிஷ் போடுற மரமாக இருந்தால் பாலிஷ் பண்ணி தருவோம், எனாமல் போடுற மரமாக இருந்தால் எனாமல் பண்ணி தருவோம் சார். அதுக்கு ரேட் எப்படி சார்? இப்போ நம்ம பாலிஷ் சொன்ன மாதிரி தான் சார் அந்த எனாமல் பெயிண்டும் நம்ம பண்ணிட்டு வரோம் சார். மொத்தம் எத்தனை செட்டு இருக்குன்னு நம்ம முதல்ல எண்ணிக்கிறோம். ஒரு வீட்டில் எத்தனை கிரில் செட்டு இருக்குது, எத்தனை விண்டோ செட்டு இருக்குன்னு எண்ணிட்டு இதுக்கு ஒரு ஆள் எத்தனை ஒரு 3 போடுவாங்க, ஒரு 4 போடுவாங்க பெயிண்டிங் பண்ணலாம், அப்படி கணக்கு பண்ணி நம்ம வந்து எத்தனை லேபர் ஆகுதோ அதை கணக்கு பண்ணி அது எனாமல் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகும். அப்போ இதை சேர்த்து ஒரு 10 ரூபா ஒரு 15 ரூபா அப்படின்ற ஒரு ரேட்டில் நம்ம வந்து ஒரு மொத்தமாக கொடுத்து நம்ம அந்த எனாமல் கிரில் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வரோம் சார். இதுக்கு ஸ்கொயர் ஃபீட் இல்லாமல் இப்படி பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் சார் அவங்களுக்கு, அதனால் இப்படி பண்ணி கொடுத்துட்றோம் சார். இப்போ நார்மலாக அந்த டெக்ஸ்சர் பெயிண்டிங்கு, ஸ்டென்சில் ஒர்க்கு, அப்புறம் ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுறீங்களா, அதுக்கெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறீங்க? இப்போ ஸ்டென்சில் ஒர்க் பார்த்தீங்கன்னா சார் 10 வால் பார்க்குறோம் பண்ணுறோம்னா 2500 ரூபாய்க்கு பண்ணுறோம் சார். மெட்டீரியல் லேபரோட சேர்த்து தான் ஸ்டென்சில் ஒர்க் 2500 ரூபாய்க்கு. ஓகே ஓகே ஓகே. அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபா வருது. ஆமாம்.
இப்போ அதே டெக்ஸ்சர் பெயிண்டிங் அதெல்லாம் இப்போ ராயல் பிளே இருக்குது சார். அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கோட் போட்டுட்டு மேலே தான் டிசைன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 55 ரூபாய்க்கு பண்ணலாம் சார். ஸ்கொயர் ஃபீட் 55 ரூபாய்க்கு பண்ணலாம் சார். ஒரு வாளுக்கு 5,500 ரூபா. ஆமாம் வந்துடும் சார். இப்போ ஆர்ட் ஒர்க்கு அப்படின்னா ஆர்ட் ஒர்க்னா அது டிசைன் பொறுத்து பார்க்கணும் சார். என்ன மாதிரி ஆர்ட் ஒர்க்கோ அதுக்கு. ஆமாம் ஆமாம் சார், ஆர்ட் டிசைன் ஒரு ஒன்றும் ஒரு ஒரு ரேட்டு வரும் சார். அதனால சிம்பிளாக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். கொஞ்சம் ஃபுல்லாகவே வால் ஃபுல்லாகவே பண்ணுற மாதிரினா அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். அதுக்கு அந்த ஆர்டிஸ்ட்டு தான் நம்ம வந்து டீல் பண்ணணும். நம்மள்ட்ட ஆர்டிஸ்ட் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சார். டெக்ஸ்டர் வந்து எக்ஸ்டீரியர் தான் பெரும்பாலும் பண்ணுறாங்க. இப்போ டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா சார் அது ஸ்கொயர் ஃபீட் வந்து 60 ரூபாய்க்கு பண்ணுறோம் சார். ஏன்னா இப்போ நம்ம வந்து டெக்ஸ்டர் பற்றி பார்த்தீங்கன்னா சாரம் போட்டு தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மேலே ஒரு ஆள் கயிறில் வந்து பிடிச்சிக்கணும். அப்படின்னும் போது அது வந்து டிலே ஆகும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு தான். அதனால் ஸ்கொயர் ஃபீட் வந்து மெட்டீரியலோட நம்ம வந்து 60 ரூபாய்க்கு பண்ணுறோம் சார். டெக்ஸ்டர் டிசைன் அதாவது எக்ஸ்டீரியரில் அந்த டெக்ஸ்டர் பட்டி பார்க்குறதுக்கு சார். அது மேலே கலர் கோட்டிங் கொடுக்குறதுனா அதே தான் சார், சேம் தான் சார், சேம் தான். இப்போ நீங்கள் ஒரு வேலை எடுக்கிறீங்க அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ளே முடிச்சு கொடுப்பீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சார் நமக்கு வந்து ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு வீடு செய்கிறோன்னா பட்டி பார்த்துட்டு நம்ம தேய்ச்சி ப்ரைமர் போட்டு கொடுத்துட்டு போகிறது எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வாரம் ஆகும் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைல்ஸ் பண்ணணும், டோர் ஃபிட்டிங்கு, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, இந்த எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக அவங்க முடிச்சிடணும் சார். முடித்த பிறகு தான் நாங்கள் தான் கடைசியாக வந்து கலர் ஒர்க் பண்ண வருவோம். ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீடு செய்யும்போது ஒரு மாதம் ஆகும் சார். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டால் இந்த ஒரு மாதத்தில் பண்ணிடலாம். இது கொஞ்சம் இன்னும் 2 பேர் கூட சேர்த்தா கூட கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ வந்து இப்போ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது கால் பண்ணி கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுறக்கூடாதுன்னு இதை பாதியில் விட்டுட்டு போயிடுவீங்களா? அப்படி கிடையாது சார், நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட்ஸ் தான் நம்ம வச்சுக்கிறது சார். ரொம்ப பெரும்பாலும் வந்து கான்டாக்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறதே இல்லை சார். நம்மளுடைய மேன் பவருக்கு என்ன முடியுமோ அந்த ஒர்க்கும் முதல்ல முடிக்கிறது சார். இப்போ ஒரு ஒரு 3 ஒர்க் இருக்குன்னா அதை முதல்ல நல்லபடியாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து நம்ம அடுத்த ஒர்க்குக்கே நம்ம வந்து போகிறோம் சார். அதான் இப்போ ஒரே நேரத்தில் ஒரு 10 வேலை வருது அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் டிலே பண்ணி செய்கிறது, அதனால் உங்கள் பேர் தான் கெட்டு போவோம். அந்த மாதிரி செஞ்சுருவீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அந்த மாதிரி பண்ணுறது இல்லை சார், நான் தான் சொல்கிறேன் நல்லா. ஒரு 3 இல்லை ஒரு 4 மேக்ஸிமம் அவ்வளோ தான் சார். அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதை நல்லபடியாக அவங்களுக்கு முடிச்சு கொடுக்குது. ஏன்னா வீடுங்கிறது ஒருத்தருத்தவங்களுடைய ஒரு கனவு, அவங்க இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. ஏன்னா பெயிண்டிங்கிறது வந்து வீட்டுக்கு ஒரு அழகு சேர்க்குறது மட்டும் இல்லை, அது ஒரு பாதுகாப்புக்கும் ஒரு தான் வந்து பெயிண்டிங்கு. அதனால் நம்மளுடைய வந்து பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம வந்து நல்ல முறையாக பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த வாரண்டி இப்படியான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்லாம் கொடுத்து நம்ம இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் சார். இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்துருக்கீங்க முழுசாக அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெயிண்டிங் சம்மந்தமான எந்த டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களை வச்சு நீங்கள் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் வேணும்னு கேட்டுக்கலாம். இவங்க அந்த ஃப்ரீ விசிட் சொன்னாங்க இல்லையா, அதையுமே பண்ணி உங்களுக்கு கொட்டேஷன் கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.